இப்போ நம்ம ஹைபிஸ்கஸ் டீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ் செம்பருத்தி பூவோட கீழே இருக்க இந்த தண்டை எடுத்துடலாம். அதே மாதிரி இந்த மகரந்தம் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் எடுத்து ஒரு ஜார்க்குள்ளே போட்டுக்கலாம். செம்பருத்தி பூவை பார்த்திங்கன்னா நல்லா கழுகிக்கலாம். ஃபஸ்ட்டு கழுகி தான் நான் எடுத்து வச்சுருக்கேன், கழுவிட்டு போடுங்க. ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படிங்கிறவங்க வந்து ட்ரையாக இருக்கிறதையும் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இங்கே வந்து நான் லைட்டாக நிழலில் காய வச்சு வச்சுருக்கேன், இதுவும் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி இதையவே இன்னும் ட்ரை பண்ணி பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 செம்பருத்தி பூவை நான் இதில் போடுறேன். இந்த மகரந்தத்தையும் எடுத்துட்டேன். இப்போது இதில் ஹாட் வாட்டர், ஹாட் வாட்டர் ஊற்றி அப்படியே கலந்து விடுங்க. அந்த பூவில் இருக்க அந்த நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் வந்து அந்த தண்ணியில் இறங்கிடும். நல்லா கலந்து விடுங்க. பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலராக இருந்த பூ பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லோவாக மாறுது, உங்களுக்கே பார்த்தா தெரியும். நல்லா அந்த ரெட் கலரெல்லாம் தண்ணியில் இறங்குது, அந்த சத்தெல்லாம் அப்படியே தண்ணியில் இறங்குது. செம்பருத்தி பூ டீயில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் லெவல் அதிகமாக இருக்குது. நம்ம நார்மலாக குடிக்கிற டீயை விட இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே தெரியும் ஹைபிஸ்கஸ் டீயோட நன்மைகளை, நீங்கள் பார்த்துக்கலாம். இதை வந்து ஹாட்டாக தான் குடிக்கணும்னு இல்லைங்க, ஐஸ் போட்டு ஐஸ் டீயாகவும் குடிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு செம்பருத்தி பூவெல்லாம் கலரெல்லாம் மாறி அப்படியே மஞ்சள் கலராக மாறுது. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதில் வந்து நம்ம புதினா தலை கழுவி வச்சுருக்கேன், புதினா தலையை போட்டுக்கலாம். அப்புறம் லைம் ஜூஸ், எலுமிச்சைச்சாறு. பார்த்திங்கனாலே கலர் டேர்ன் ஆகும். எலுமிச்சை சாறு ஊற்றின உடனே நல்ல ஒரு கலராக மாறுது, உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும். இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து எலுமிச்சையும் புதினாவும் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் எந்த ஃப்ளேவர் வேணால் சேர்த்திக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய், பின்ன ரோஸ்மெரி, இஞ்சி, இது மாதிரி உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணாலும் இந்த ஹாட் வாட்டரில் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போது ஹைபிஸ்கஸ் டீ நமக்கு தயாராகிடுச்சு. கலர் பார்த்திங்கனாலே சூப்பராக இருக்குது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் லெவல் நிறையா இருக்குங்க. இப்போது இதில் நம்ம கொஞ்சமாக தேன் சேர்த்திக்கலாம். தேன் இல்லை அப்படின்னா நாட்டு சர்க்கரை இல்லைனா புறா சர்க்கரை அது மாதிரி சேர்த்திக்கலாம். வெள்ளை சர்க்கரையை சேர்க்கறது அவாய்ட் பண்ணுங்கள். இப்போது ஹைபிஸ்கஸ் டீ தயாராகிடுச்சுங்க. ஹைபிஸ்கஸ் டீ நமக்கு சூடாக தயாராகிடுச்சு. வாரத்தில் 2 நாளாவது நம்ம ஹைபிஸ்கஸ் டீ குடிக்கிறதுனால நமக்கு நிறைய நோய் எதிர்ப்பு சக்தியும் நிறைய உடலுக்கு நன்மையும் இருக்குது. ஸ்கின் பார்த்திங்கன்னா நல்ல பொலிவாகவும் இருக்கும், ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும். இப்போது இதிலேயே நம்ம ஐஸ் டீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
இப்போ ஒரு ஜக் எடுத்துக்கோங்க, அதில் தேன் ஊற்றிக்கோங்க. அதோடு நம்ம இந்த டீயை ஊற்றலாம். இதில் நம்ம இப்போ ஐஸ் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இஞ்சி, புதினா, ரோஸ்மெரி, ஃப்ரெஷ் ரோஸ்மெரி, ஃப்ரெஷ்ஷாக இல்லைனா நீங்கள் ட்ரையாகவும் போட்டுக்கோங்க. இஞ்சி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது ஹைபிஸ்கஸ் ஐஸ் டீ தயாராகிடுச்சு. ஹாட் டீ ஐஸ் டீ உங்களுக்கு இந்த ஹைபிஸ்கஸ் டீ பிடிச்சிருதுன்னா மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.